வணக்கம் நண்பர்களே, இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையே நடந்த மூணாவது மற்றும் கடைசி ஒரு நாள் போட்டியில் வந்து ரொம்பவே த்ரில்லாக கொண்டு போன ஒரு போட்டியை வந்து இந்திய அணி வந்து 7 ரன்கள் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா கலவையாக எல்லாருமே வந்து சூப்பராக வந்து ஆடிருப்பாங்க. ஷிக்கர் தவானாக இருக்கட்டும், பண்டா இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், கடைசி நேரத்தில் கிளம்புறாங்கன்னா தாக்கூராக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்த காரணத்தினால இந்திய அணி வந்து 48.2 ஓவரில் 329 ரன்கள் வந்து எடுத்திருப்பாங்க. அடுத்த ஆண்டு இங்கிலாந்து அணியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்திலே வந்து ஜேசன் ராய், பேர்ஸ்டோ இந்த மாதிரி முக்கியமான வீரர்கள் வந்து அவுட் ஆயிருந்தாலுமே கூட ஒரு புறம் வந்து டேவிட் மலன் வந்து பொறுமையாக நின்று அரைசதம் வந்து அடிச்சிருப்பாரு. இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அணியில் வந்து 168 ரன்னுக்கே 6 விக்கெட் வந்து போயிருக்கும். அதன் பிறகு வந்து சாம் கரன் மற்றும் அடில் ரஷீத், மொயின் அலி இந்த மாதிரி வீரர்கள்லாம் வந்து சூப்பராக வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாண்டுருப்பாங்க. அதிலே வந்து சாம் கரன் பார்த்தீங்கன்னா 83 பால் பிடிச்சி 95 ரன்கள் கடைசி வரைக்கும் வந்து போராடி இருப்பார். இருந்தாலும் வந்து வெற்றியோட விளிம்பு வரைக்கும் வந்து கொண்டு போன அவரால் இங்கிலாந்து அணியை வந்து வெற்றி பெற வைக்க முடியலை. 322 ரன்கள் மட்டும்தான் இங்கிலாந்து அணி வந்து எடுத்திருப்பாங்க. இருந்தாலும் வந்து தோத்திருந்தாலுமே கூட ரசிகர்களுடைய மனங்களில் வந்து சாம் கரன் பார்த்தீங்கன்னா நிலச்சி நின்றுட்டார். அதே மாதிரி இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி வந்து ஒரு சதத்தை வந்து அடிச்சிருந்தார் அப்படின்னா அது வேற ஒரு லெவலில் இருந்திருக்கும். ஏன்னா வந்து விராட் கோலிக்கு வந்து இது வந்து கேப்டனாக 200வது போட்டி. இது வரைக்கும் வந்து 200 போட்டிக்கு கேப்டனாக இருந்த விராட் கோலி வந்து அதில் வந்து 128 போட்டியில் வந்து வெற்றியை வாங்கி கொடுத்துருக்காரு. 55 போட்டியில் வந்து விராட் கோலி தலைமையில் இந்திய அணி வந்து தோத்துருக்காங்க. 10 போட்டி பார்த்தீங்கன்னா ட்ரா ஆயிருக்கு. இப்போ வந்து வெற்றி சதவிகிதம் அப்படின்னு பார்க்கும்போது 63 ப்ளஸில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து இருக்காரு. அதே மாதிரி வந்து கோலி வந்து கடைசியாக ஆடின 11 ஒரு நாள் போட்டியில் 7 போட்டியில் வந்து அரைசதம் அடிச்சிருக்காரு. இன்னும் வந்து சதம் வந்து அடிக்கல. 2019 பிறகிலிருந்தே பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து ஒரு நாள் போட்டியில் சதம் அடிக்கல. பொதுவாகவே வந்து ரன் மிஷின் அப்படின்னு சொல்லப்படுற விராட் கோலி எப்போ வந்து சதம் அடிப்பார் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனால் இந்த போட்டியிலையும் பார்த்தீங்கன்னா வெறும் 7 ரன்கள் மட்டும் எடுத்து விராட் கோலி வந்து பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் வந்து கொடுத்துருக்காரு. இருந்தாலும் கேப்டனாக பார்த்தீங்கன்னா விராட் கோலி இந்த போட்டியில் வந்து சாதிச்சிட்டாரு. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வேலை தலைவா, நீ வந்து கேட்சை பிடிச்சிட்ட, இல்லைனா என் கதி அதோ கதி ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் வந்து ஒரு ரியாக்ஷன் ஒன்று வந்து கொடுத்துருப்பாரு. அது வந்து எதற்காக அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது 6வது ஓவர் வந்து புவனேஸ்வர் குமார் வீசினப்போ பென் ஸ்டோக்ஸ் வந்து தவறான ஒரு ஷாட்டை வந்து அடிச்சிருப்பார். அந்த பால் நேராக ஹர்திக் பாண்டியா கையிலே போய் விழுந்திருக்கும். கையில் விழுந்த ஒரு கேட்சை வந்து ஹர்திக் பாண்டியா வந்து தவற விட்டுருப்பார். பொதுவாக வந்து பாண்டியா வந்து நல்ல ஒரு ஃபீல்டர் தான், அதனால தான் பெரும்பாலும் அவர் வந்து லாங்லேயே வந்து நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கேட்சை விட்ட பிறகு வந்து பாண்டியா வந்து கொஞ்சம் பதட்டத்தோட கொஞ்சம் டென்ஷனோடய வந்து இருந்திருப்பார். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பென் ஸ்டோக்ஸ் வந்து நல்ல வேலையாக 35 ரன் எடுத்திருந்த சமயத்தில் வந்து திரும்ப தவறான ஒரு ஷாட் எடுத்து அவுட் ஆயிருப்பார். ஏன்னா 2வது ஒரு நாள் போட்டியில் மேட்சை மாற்றின ஒரு பிளேயர் யாருன்னா அவர் வந்து பென் ஸ்டோக்ஸ் தான். எங்கே அந்த மாதிரி இந்த மேட்சும் ஆயிடுச்சு அப்படின்னா இந்திய அணியுடைய தோல்விக்கு வந்து தான் காரணம் ஆயிருவோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருந்த பாண்டியாவுக்கு வந்து நல்ல ஒரு ஆறுதல் எப்போ கிடச்சிது அப்படின்னா 35 ரன்கள் எடுத்திருந்த சமயத்தில் பென் ஸ்டோக்ஸ் வந்து நடராஜனுடைய ஓவரில் வந்து தூக்கி அடிச்சிருப்பார். அந்த கேட்சை வந்து தவான் வந்து பிடிச்சிருப்பார். தவான் கேட்ச் பிடிச்ச சமயம் பார்த்தீங்கன்னா பாண்டியா வந்து கீழே வரைக்கும் மேலேருந்து தர வரைக்கும் வந்து குனிஞ்சு தவானுக்கு வந்து நன்றி சொல்லியிருப்பார். இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.